தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தில் கொலை செய்யப்பட்டார் ராமலிங்கம் என்பவர் கொலையை வந்து சிபிசிஐடி விசாரித்து அதில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும். ஏன்னா அந்த கொலையில் முன்னுக்கு பின் முரணாக பல தகவல்கள் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பல்வேறு இயக்கங்களுடைய கோரிக்கைகளையும் இந்திய தேசிய லீக்கு இந்த இடத்துல சொல்லுது. எச் ராஜா, அர்ஜுன் சம்பத் ஆகிய இருவரையும் வந்து உண்மை கண்டறியும் குழு சோதனைக்கு உட்படுத்தி திருப்போன ராமலிங்கம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்யணும்னு சொல்லி இந்திய தேசிய லீக் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார். நோயில் உள்ள வயது முதிர்ந்த அப்பாவி முஸ்லீம் சிறைவாசிகளை பொது மன்னிப்பில் இந்த தமிழக அரசு விடுதலை செய்யணும். அதே சமயத்தில் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் திண்டுக்கல் அல் ஆஷிக் என்பவர் வந்து பொய்யான வழக்கில் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர் மேலே போடப்பட்ட வழக்களை வாபஸ் பெறணும். அதே சமயத்தில் தென்காசியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டமாக அமைக்கக்கூடாத இனிமேலும் தமிழக அரசு தாமதப்படுத்தக்கூடாது. இனி இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலே இதை அறிவிப்பு செய்யணும். அதே சமயத்தில் தென்காசி மவுண்ட் ரோட்லேருந்து வாக்கியாப்பாளம் வரைக்கும் ரோடு போடக்கூடிய வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. எந்த மாவட்டத்திலையும் இல்லாமல் இதில் ஒரு புதுமையை தென்காசி நகராட்சி கடைபிடிக்கணும். அதை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு வரோம். எந்த மாதிரினா, இதுக்கு முன்னால் ஒப்பந்தக்காரருடைய பேர் மட்டும் இருக்கும், அவருடைய தொடர்பு இன்னும் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த தார் சாலை எத்தனை மீட்டரில் போட போகிறோம், இதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கி இருக்கு, ஒப்பந்தக்காரருடைய பெயர், இதில் கலவையில் கிடக்கக்கூடிய கல் மண் ஜல்லி, இது எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் பார்வைப்படும்படியாக மவுண்ட் ரோட்டில் வந்து வாக்கியால் பாலம் வரைக்கும் வைக்கணும். இதில் எந்தவித முறைகேடும் நடைபெற்றக்கூடாதுங்கிறத இந்திய தேசிய லீக் வறுமையை வலியுறுத்துது. அதே சமயத்தில் எங்கள் உயிரினும் மேலான முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இழிவுபடுத்தின கொடியவன் கல்யாணராமனை வந்து கைது செய்ததுக்காகண்டி தமிழக அரசை இந்திய தேசிய லீக் கட்சி பாராட்டுது, தமிழக அரசு காவல்துறையை. அதே சமயத்தில் அவன் மீண்டும் ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு யூஏபிஐ சட்டத்தின் கீழ் அவனை கைது செய்து சிறையில் அடைக்கணுங்கிறதையும் இந்திய தேசிய லீக் கட்சி தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறது. அதே சமயத்தில் மகாத்மா காந்தியை வந்து கொச்சையாக பேசுகிறத இந்து அமைப்புகள் நிறுத்தி கொள்ளணுங்கிறதையும் இந்திய தேசிய லீக் கட்சி தமிழக அரசின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறது. அதே சமயத்தில் வருகின்ற 23/2/2018 அன்று மேலப்பாளையத்தில் எங்களுடைய தென்மண்டல அமைப்பு செயலாளர் முல்லான் செய்தி தலைமையில் நடக்கக்கூடிய அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் திரளா தொண்டர்களை கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறது. மாநில துணைத்தலைவர் அவர்கள் பேசுவாங்க. அதே சமயத்தில் இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை கொடூரமான முறையில் சுட்டு கொன்ற கோச்சைக்கு தமிழகம் முழுவதும் சிறை வைக்க சில இந்து அமைப்புகள் முயற்சி செய்து அவ்வாறு வைக்கும் பட்சத்தில் இந்திய தேசிய லீக் கட்சி தனது சொந்த செலவில் தமிழ்நாட்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்சல் குருவுக்கு மணிமண்டபம் கட்டுங்கிறதையும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மாநில வழக்கறிஞர் அணி தலைவர், இந்திய தேசிய லீக் கட்சி.